பல பேர் நினைக்கிறாங்க கொரோனா இந்த லாக்டவுன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சகஜ நிலைமைக்கு நாம திரும்பலாம்னு. ஆனா நிதர்சனமான உண்மை என்னன்னா, இந்த கொரோனா முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு புதிய உலகத்தை புதிய சவால்களை நாம சந்திக்க போறோம். அப்போ இந்த கொரோனாவுக்கு பின் இருக்கிற வாழ்க்கைய ஒரு புது விதமா தான் நம்ம கையால பழகிக்கணும். நம்ம எப்படிப்பட்ட பிரச்சனையில இருந்தாலும் நம்ம கவலைப்பட தேவையே இல்லை. பிரச்சனைகளை ரெண்டு விதமா பிரிக்கலாம். ஒன்னு சால்வபிள் ப்ராப்ளம்ஸ், அதாவது தீர்க்கக்கூடிய பிரச்சனைகள். இதை நினைச்சு நம்ம கவலைப்பட தேவையே இல்லை. தீர்வு கிடைக்கிற வழியில நாம செயலாற்றினா போதும். ரெண்டாவது அன்சால்வபிள் ப்ராப்ளம்ஸ், அதாவது தீர்க்க முடியாத பிரச்சனைகள். எக்ஸாம்பிளுக்கு இந்த கொரோனா, லாக்டவுன், இந்த மாதிரி. ஒருவேளை இந்த கொரோனா இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல தீர்க்க முடியாத ப்ராப்ளமா இருந்தாலும், நான் நம்புறேன் கூடிய சீக்கிரம் இது தீர்க்கக்கூடியதா மாறும். இப்போதைக்கு இந்த லாக்டவுனையும் கொரோனாவையும் தீர்க்க முடியாத ஒரு ப்ராப்ளமா இந்த உலகமே சந்திச்சுட்டு இருக்கு. இந்த கொரோனாவுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய அந்த உலகம் நமக்கு முன்னாடி இருந்த உலகத்தை போல இல்லாம நம்ம எதிர்கொள்வதற்கு அது புதுசா தான் இருக்கும். தீர்க்க முடிஞ்ச பிரச்சனையை மட்டும் இல்லைங்க, தீர்க்க முடியாத பிரச்சனைன்னு எது வேணும்னாலும் இருக்கலாம். எதை பத்தியும் நாம கவலைப்பட வேண்டியதே இல்லை. நமக்கு ஒரு பிரச்சனைனா அதை சொல்ல ஒரு நண்பனை தேடுவோம். ஆனா இந்த கொரோனாவையும் லாக்டவுனையும் எல்லாரும் சந்திக்கிறதுனால இதுல இருந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸால கூட ஒரு சொல்யூஷன் தர முடியாது. பைபிள்ல 1 பேதுரு 5:7 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். நம்மளை விசாரிக்க ஏசப்பா இருக்கும் பொழுது நம்ம பிரச்சனைகளை அவர்கிட்ட சொன்னா நமக்கு நல்ல சொல்யூஷன் தருவாங்க. தீர்க்க முடியலன்னு நினைக்கிற ப்ராப்ளம்ஸ நம்ம பாசிட்டிவ் ஆட்டிடியூடோட ஃபேஸ் பண்ணணும். பாசிட்டிவா ஃபேஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த பிரச்சனைகள் ஏற்படுத்தின வழிகளை, வேதனைகளை, இழப்புகளை எல்லாம் மறந்துடணும். இல்லைனா இதெல்லாம் இல்லாத மாதிரி நடிக்கணும்னு நான் சொல்ல வரல. வலியும் வேதனையும் தாண்டி இனி நாம என்ன செய்யணுமோ அதுல நம்முடைய மனதையும் கவனத்தையும் செலுத்தணும்னு தான் சொல்ல வரேன். கொரோனாவுக்கு பின் வரப்போற புது புது சவால்களை ஒரு கிரேட் ஆட்டிடியூடோட, நம்பிக்கையோட, புது தெம்போட, தெளிவோட நாம அணுகணும். நன்றி.